श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं प्रणौमि दक्षिणामूर्तिं व्यासशंकररूपिणं ज्योतिर्मयं गुरुं श्रीमत् चंद्रशेखर सरस्वती नमस्तेस्तु गुरुनाथं कांचीपीठं सुरपूजितं दिव्यज्ञान अभयहस्तं कांचीं जगद्गुरुं नमोस्तुते अगजानन पद्मार्कं गजाननं महर्निशं अनेकदंतं भक्तानां एकदंतं उपास्महे चंद्रशेखर 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 पाहि मां चंद्रशेखर 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 रक्ष मां चंद्रशेखर 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 पाहि मां चंद्रशेखर 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 रक्ष मां जय जय शंकर हर हर शंकर महापेरिवाळोड जन्म नक्षत्रमान अनुशमनिकी प्रत्यक्ष कामाक्षी स्वरूपमुम लोकमातावुमान श्रीचरणाल चिंतिक्रतुक्कुम स्मरण पन्रतुक्कुम सिल निमिषंगल ओदुक्की एतनयो पापंगल पन्निरुक्र नम्मला माद्रि जीवराशिगल पेरलयुम परम कारुण्यत पुळीर अव्याज करुणामूर्ति किट प्रार्थना पन्निंडाले पादि दुक्कम कुरंजिरुम अदु प्रत्यक्षमान उन्मयुम कूड एन्ना நித்தியமும் பெரியவா எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான்னு நம்ம எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம். லோகத்தில் துக்கம் இல்லாதவான்னு யார் இருப்பா? எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுது பக்கத்தில் வச்சு பார்க்குற கல் எப்படி பெருசாக தெரியுமோ அப்படி நம்ம கஷ்டம் தாழ முடியாத பெரிய கஷ்டமாக தெரியறது. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ எல்லாம் சரியாக போயிடும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறத விட பரமேஸ்வரனே துக்கத்துக்கான காரணத்தையும் அதுக்கான உபாயத்தையும் தெய்வத்தின் குரல் மூலமாக சொல்லும்போது அதை கேட்டால் நமக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, துக்க பரிகாரத்துக்கு அன்வயமாக ரெண்டு கதைகளையும் அனுபவிக்க போகிறோம். தெய்வத்தின் குரலில் துக்க பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒருத்தருக்கு ஏதாவது வியாதி வந்துடுத்து அப்படின்னு வச்சுப்போம். ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட போனால் தாது வித்தியாசத்தினால இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லுவாள். அதே ஒரு அலோபதி மருத்துவர்கிட்ட போனால் அவர் வேறு ஒரு காரணம் சொல்ல போகிறார். சைக்கியாட்ரிஸ்ட் இப்போ காமனாக சொல்கிற டேர்ம் இருக்கே ஸ்ட்ரெஸ் அதை சொல்லுவார். மந்திரசாஸ்திரம் தெரிஞ்சவாக்கிட்ட போனால் தெய்வகுத்தத்தினால இந்த கோளாறுன்னு சொல்லுவார். அதே ஒரு ஜோசியர்கிட்ட போனால் கிரகநிலை சரியில்லைன்னு சொல்லுவார். இதெல்லாம் விடுத்து ஒரு தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சவாக்கிட்ட இதை கேட்டால் சுலபமாக இதை கர்ம பலன் கர்ம வினையினால தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிடுவா. வியாதிக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளோட எல்லா விதமான சுக துக்கங்களுக்கும் பல காரணங்கள் சொல்லப்படுறது. ஒரே விஷயத்துக்கு இத்தனை விதமான பதில் கிடைக்கும் பொழுது நமக்கு குழப்பமாக தானே இருக்கும். டாக்டர் சொல்கிற மாதிரி மாத்திரை சாப்பிட்றதா, ஜோசியர் சொல்கிறாப்புல கிரகப்பிரீத்தி செய்கிறதா, இல்லை சுவாமி குத்தம் அப்படின்னு சொல்லி சாந்தி பரிகாரம் பண்ணுறதா, இது எதுவுமே பண்ணாமல் எல்லாமே கர்ம பலன் எப்போ சரியாக போகணும்னு இருக்கோ அப்போ தான் சரியாக போகும்னு சொல்லி விட்டுடுறதா, என்ன பண்ணணும், இத்தனை காரணங்களில் எது உண்மை அப்படின்னு யோசித்தா எல்லாமே சத்தியமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆதி காரணம் நம் கர்மம் தாங்கிறது நிச்சயம்னு சொல்கிறா பெரியவா. அந்த கர்மம் தான் பலவிதமான விளைவுகளை உண்டு பண்ணுறதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஒரு அழகான உபமானமும் சொல்கிறா. மழை அப்படிங்கிறது
எல்லாருக்கும் பொதுவான வஸ்து. ஆனால் அதுலேருந்து எத்தனை வித்தியாசமான விளைவுகள் ஏற்படுறது? பூமி முழுசாக ஈரமாயிடுறது, ஈசல் உண்டாருது, தவளைகள் கத்துறது, சில செடிகள் பச்சை பசேல்னு தழைச்சி வருது, சிலது அழுகி போயிடுறது. இத்தனையும் ஒரே மழைக்கான அடையாளங்கள் தான். அதைப்போல் மாந்திரீகமாகவும் ஜோதிஷ ரீதியிலும் வைத்திய சாஸ்திரப்படியும் நாம் குணம் பெற வேண்டிய வியாதிக்கும் ஒரே கர்மாவே தான் காரணம்னு சொல்கிறா பெரியவா. வியாதிங்கிறத பெரியவா ஒரு உபமானமாக சொன்னான். அதைப்போல் பணத்தால், உத்தியோகத்தால், தேக பலத்தால், அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. இந்த லோகம் முழுக்க ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், அதாவது செயல் பிரதி செயல் அப்படிங்கிற துவந்தத்துக்குள்ளே தான் கட்டப்பட்டிருக்கு. ஃபிசிக்ஸும் அதை தான் சொல்கிறது. அப்போது நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரியாக்ஷன், அதாவது பிரதி செயல் உண்டு. இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயோ பூர்வ ஜென்மத்திலேயோ நம்ம செஞ்ச நல்லது கெட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். சில சமயங்களில் நம்மோட சொந்த பாப புண்ணிய விளைவோட வேறு சிலரோட பாப புண்ணியங்களும் சேர்றதா சொல்லப்படுறது. உதாரணமாக சொல்லணும்னா, குழந்தைக்கு வியாதி வந்தால் மாதா பிதாவோட பாப பலன் அப்படின்னு சொல்கிறா. அவள் குழந்தைக்கு சதா சிருஷ செய்யறதும் அதுக்காக வேதனைப்படுறதும் பார்க்கும்போது அது ரொம்ப நியாயம்னு நமக்கு புரியும். அதனால் எந்த விதமான பரிகாரம் வேணும்னாலும் செய்யலாம். வைத்திய ரீதினாலும் சரி, ஜாதக ரீதியிலும் சரி, எந்த மாதிரி பரிகாரம்னாலும் சரி, ஆனால் அதுக்கான பலன் நம்மோட கர்மா தீரும் பொழுது தான் கிடைக்குங்கிறா பெரியவா. பகவான் விட்ட வழின்னு சொல்லி நம்மோட வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டோ பேசாமல் இருக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாத்த விடவும் அது ரொம்ப ஸ்லாகியம்னு சொல்கிறா பெரியவா. அதுவே பெரிய பரிகாரம்னு சொல்கிறா, உண்மையான பரிகாரமும் கூட. பூர்வ கர்ம சமாச்சாரம் எப்படி போனாலும் இனிமேலாவது கர்ம பாரம் ஏறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறான். பழசுக்கு பரிகாரம் பண்ணுறதை விட புதுசாக பாபம் பண்ணாமல் இருக்கணும். பூர்வ கர்மத்தால் இப்போ ஏற்பட்டிருக்கிற துக்கத்துக்கும் பரிகாரம் ஈஸ்வர தியானம்தான்னு சொல்கிறான். அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளோட கர்மா கரைஞ்சு போயிடும். மகாபெரிவான்ற ஈஸ்வரன் நம்மளோட கர்மாவை கரைச்சிடுவார். இனிமே துக்கத்துக்கு விதை போட்டுக்காமல் இருக்கிறதுக்கும் உபாயம் ஈஸ்வர தியானம்தான்னு சொல்கிறா பெரியவா. இதுக்கு அன்பயமா இப்போ ரெண்டு கதைகள் கேட்க போகிறோம். பெரியவா துக்க பரிகாரமாக என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதையும், பெரியவா அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கதையும் நம்ம இப்போ கேட்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். இத்தனை பூஜை புனஸ்காரம்னு பக்தியோடு இருக்கேப்பா, உனக்கு பகவான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். இன்னொரு முறை அந்த வாசகத்தை நம்மளோட வாழ்க்கையில் கேட்கிற தருணம் வந்ததுன்னா, அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாமாதான் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன் இந்த நாமா ஞாபகம் வரணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு அழகான குடும்பம், நாலு பேர் கொண்ட குடும்பம் அது. அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள். சின்ன குழந்தைக்கு 4 வயசு தான் ஆறுது. பெரிய குழந்தை ஒரு 10-12 வயசு குழந்தைன்னு வச்சுப்போம். அப்பா வந்து ஆற்றுக்கு நிறைய இனிப்புகள் வாங்கி வரார். அன்றைக்கு அவருக்கு சம்பள நாள். ஜாங்கிரினா இந்த சின்ன குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால் முதல்ல ஜாங்கிரி எடுத்து அந்த குழந்தை கையில் தரார். சின்ன குழந்தைகள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தா விளையாட்டை நம்ம அதை கேட்போம் இல்லையா, அது எனக்கு கொடுக்குறியா அப்பா கொடுக்குறியா கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்படி கேட்குறார் அவரும், அப்பா கொடுறா கண்ணு அப்படின்னு. அது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்பா தானே உனக்கு புது சட்டைலாம் வாங்கித்தரேன், பொம்மைலாம் வாங்கித்தரேன்னு, அப்பா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். தரமாட்டேன்னு சொல்கிறது. அதை கேட்டுன்னு இருந்தா அம்மா சொல்கிறா, இப்போ என் நான் கேட்குறேன் எனக்கு தருவா பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தாடா கண்ணு அப்படின்னு சொல்கிறேன். தரமாட்டேன்னு சொல்கிறது அது.
அம்மா தானே பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி கதையெல்லாம் சொல்லி மம்மம் கொடுத்தெல்லாம் பண்ணுறேனோ அம்மா தரமாட்டியா அப்படின்னு கேட்குறான். தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறது குழந்தை. அதே போலேயே அக்காவும் பல காரணங்களை சொல்லி தனக்கு தரும்படி கேட்குறான். அக்காவுக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுறது குழந்தை. அந்த சமயத்தில் அவாத்தில் வேலை பண்ணுறவா தன்னோட குழந்தைய அழிச்சுண்டு ஆற்றுக்குள்ளே அப்போ தான் நுழையிறான். வந்த குழந்தை பயந்துண்டு அந்த வேலை பண்ணுற அம்மாவோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, ஒளிஞ்சு எட்டி எட்டி பார்க்கறது. இதை பார்த்துட்டுருந்த இந்த ஆற்று குழந்தை என்ன பண்ணுறது, நேராக போய் அந்த குழந்தையோட கையை பிடிச்சி முன்னால் இழுத்து அதை கையில் கொடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை இது. இந்த குழந்தைய போலத்தான் அன்னை பராசக்தியும்னு சொல்கிறார். நான் இத்தனை ஜபம் செஞ்சேன் எனக்கு இதைத்தா, நான் இத்தனை முறை சஹசிரநாமம் சொல்கிறேன் எனக்கு இதைத்தா, நான் உனக்கு சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுறேன் எனக்கு அதைத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பலரும் கேட்குறோம், பேரம் பேசுகிறோம், கேட்குறோம்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கதையில் வர குடும்பத்தினரை போல தான் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி அந்த பேரம் பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. காரணம் எதுவுமே தேவையில்லாமல் வேலை செய்கிற அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தை எப்படி இனிப்பு கொடுத்ததோ அதை போல் அந்த குழந்தைய போல் அன்னையும் கருணை செய்கிறதுக்கு அவளுக்கு எந்த காரணமுமே தேவையில்லைன்னு சொல்கிறார். தியாஜ அப்படின்னா காரணம், அவ்வியாஜ அப்படின்னா காரணம் இல்லாமல், அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா காரணமே இல்லாமல் கருணையை பொழிபவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கருணை பொழிய வேணும்னு அவள் தீர்மானிச்சுட்டா அந்த தீர்மானம் ஒன்றே போதும், அவளுக்கு வேறு எந்த விதமான காரணமுமே தேவையில்லை. ஒருவேளை நம்மளும் அவகிட்ட எந்த முகாந்திரமுமே இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்பு பொழிஞ்சா அவள் நம்மக்கிட்டேயும் காரணமே இல்லாமல் கருணை பொழிவாளோ அப்படின்ற எண்ணமும் கூட இல்லாமல் அன்பு செய்கிறதே நல்லதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம வேண்டிக்கிறதுலாம் நடக்காதா, அப்போ நான் ஸ்லோகம் சொல்கிறது பூஜை பண்ணுறதுலாம் வீணா அப்படின்னா கிடையாது. இந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை புரிஞ்சுன்னு சொல்கிறது, பகவான்கிட்ட உக்காண்டு பூஜை பண்ணுறது, பகவான் கைங்கரியம் பண்ணுறது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நம்மளை முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிறதுக்கான படிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படியில் ஏறி போனால் என்ன ஆகும் அப்படின்னா பகவானை உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். பகவான் நமக்குள்ளேயே தான் இருக்கான், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். பெரியவா சொன்ன அத்வைத தத்துவம் சுலபமாக புரியும். பகவானோட ஐக்கியமார்த்துக்கும் சரணாகதி பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானம் வரத்துக்கு தான் இந்த மாதிரி ஏணிப்படிகள். ஆனால் எனக்கு இதை கொடுத்துடும் அதை கொடுத்துடும் சொல்லி பகவான்கிட்ட பேரம் பேசுறதுக்காக இந்த ஸ்லோகங்கள் இல்லை. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமையே கூட அவள் வந்து கருணை காட்டுவான். மகாபெரிவாளோட அஷ்டோத்திரத்தில் அவ்வியாஜ கருணாமூர்த்திங்கிற நாமா இருக்குது. நம்ம மகாபெரிவாளும் அந்த அம்பாளை போல் அந்த அன்னையை போல் லோக மாதாவாக இருந்து எந்த காரணமுமே இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணி நம்மளோட கஷ்டங்களை கண்டிப்பாக போக்கிடுவார். அம்மாவுக்கு தானே தெரியும் குழந்தைக்கு எப்போ பசிக்கும், குழந்தை பசினால் அழறதா, குழந்தைக்கு இது வலினால் அழறதான்னு அம்மாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை போல் அவள் நம்மளோட கஷ்டத்தை கண்டிப்பாக மகாபெரிவா உணர்ந்திருப்பா. அதனால் நம்மளோட கர்ம வினை கரையறதுக்காக காத்துருக்கா. சீக்கிரத்தில் எல்லாரோட கஷ்டங்களையும் மகாபெரிவா நிவர்த்தி பண்ணிடுவா. அதனால் அப்படிப்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தியை நம்மளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னொரு கதை கேட்க போகிறோம். அது ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி அப்படின்ற அம்மாவை பற்றின கதை. அவளுக்கு மகாபெரியவா கிட்ட நிறைய பக்தி ஜாஸ்தி. அவள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. அவள் வாழ்க்கையை தொடங்கின காலத்துலேருந்து ஏராளமான கஷ்டங்களாம். திக்கு திசை தெரியாமல் அல்லாடின்னு இருந்தாளாம். ஒரு சமயத்தில் ஒரு தீக்ஷிதர் புராண பிரவச்சனம் செய்யறதுக்காக செங்கல்பட்டுக்கு வந்திருந்தாளாம். அவாக்கிட்ட போய் தன்னோட குடும்ப நிலையை எடுத்து சொல்லி பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா இந்த ஜெயலக்ஷ்மி மாமி. அப்போது ஒரு வெள்ளிக்கிழமையில்
குத்துவிளக்கு ஏற்றி அதில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதின்னு மூன்று அம்பாளையும் ஆவாகனம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டே வாங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லியிருக்கார். அதன்படியே ஜெயலக்ஷ்மி அம்மாவும் பூஜை பண்ணிகிட்டே வந்திருக்கா. ஒரு நாள் அவாத்து வாசலில் பிக்ஷை கேட்டு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். கையில் இருந்த சில்லற காசை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கா. இவாளை மேலும் கீழும் ஒரு தடவை பார்த்துட்டு குறி சொல்கிறாப்பில், குத்துவிளக்கு பூஜையெல்லாம் உபயோகப்படாது, கால் கீழே இருக்கிற மூலிகையை உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவர். அந்த தெருவில் வேறு எந்த வீட்டிலையுமே அவர் யாசிக்கவே இல்லையா, தெருவை கடந்து போயிட்டாராம். இது என்ன தெய்வ வாக்கா இல்லை வெறும் பிதற்றலா அப்படின்னு சொல்லி இவாளுக்கு புரியல. இல்லை, இத்தனை நாளாக இந்த விளக்கு பூஜை செய்கிறதுக்கான பலனா, செஞ்சதுக்கான பலனா இது அப்படின்னு சொல்லி மனசு படாத பாடுபட்டு இருந்ததாம். காஞ்சி பெரியவாளை சேவிச்சு இதுக்கு ஒரு யோசனை கேட்கலாம்னு தோணித்தான். பெரியவா தரிசனம் பண்ண வந்தா, தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் பெரியவாளோட திருச்செவிக்கு வேறாப்பில் சொன்னான். கருந்துளசி செடி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுகிரகமாச்சு அவளுக்கு. அப்போ அந்த பரதேசி சொன்னபோது இவா தயங்கினதுக்கு ஒரு காரணம் இருந்தது. துளசி மாடத்தில் துளசியை வச்சு பூஜை செஞ்சால் அந்த செடி சில நாள்கள்லையே பட்டு போயிடுறது பெரியவாக்கிட்டேயும் இவாளோட சங்கடத்தை சொல்லியிருக்கா. அது கேட்டதுக்கப்புறமும் பெரியவா நீ கருந்துளசியே பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். கருந்துளசி செடி நெட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கா இவா. ஆச்சரியம் என்னென்னா, செடி கப்பும் கிளையுமா, சின்ன ஆலமரம் போல் நல்லா செழித்து பெருசாக வளர்ந்துதான். துளசி செடி வளர வளர அவளோட துன்பங்களும் ரொம்ப குறைஞ்சி போயிடுதான். இன்னி வரைக்கும் அவாத்தில் கருந்துளசி நிறையா வளர்ந்துட்டுருக்கான். கருந்துளசி செடி பூஜை செஞ்சால் கஷ்டங்கள் போயிடும்னு இவாளும் இப்போ நிறையா பேர்கிட்ட அதை சொல்லிண்டு நிறையா பேரும் அதை செஞ்சுட்டு வராளாம். பெரியவா காட்டிய வழி அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அது ரொம்ப நல்ல பலன்களையே கொடுக்கறதுன்னு சொல்லப்படுறது. இந்த கதையை இன்னைக்கு எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, துக்க நிவர்த்திக்கு இதுவும் ஒரு பரிகாரமாக பெரியவா சொல்லியிருக்கா. துளசி பூஜையை ஆற்றில் துளசி வளர்த்து அதை பூஜை பண்ணுறதையும், அதனால் இதில் யார் யாருக்கு முடியுமோ துளசி பூஜை பண்ணிகிட்டே வாங்கும், கஷ்ட நிவர்த்தி பெரியவா பார்த்துப்பா. நம்மளோட கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய கரைய எல்லா நல்லதும் நடக்கும் பெரியவா அனுகிரகத்தில் அப்படின்னு சொல்லி பெரியவாயிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னியோட சத்சங்கத்தை இதோட நிறைவு செய்வோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.